இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் 2020 மேட்ச் நம்பர் 45, ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ட்ரீம் 11 டீம் அண்ட் ட்ரீம் 11 ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜேஸ்ட் இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ அபுதாபியை பொறுத்த வரைக்கும், ஸோ நேற்று நடந்த மேட்ச், நேற்று மதியம் நடந்த மேட்ச்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்கும். அதாவது இங்கே இருந்தால் ப்ரோ ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் வந்து ஒரு 190+ போகுது, இது எப்படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு பிச் ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த பிச் வந்து எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ அபுதாபியை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டிஞ்ச் இன்னும் இருக்க தான் செய்யுது. அது வந்து பார்த்தீங்கன்னா சீமர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சப்போர்ட் அந்த ட்ராக்ல வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். அது வந்து இனிஷியலாக மட்டும் கிடையாமல் மேட்ச் ஃபுல்லாகவே அந்த 20 ஓவர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் சேர்த்து அந்த 40 ஓவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீமர்ஸ் கேம்குள்ளே தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைம்லையுமே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ கண்டிப்பாகவே எந்த விதமான ஒரு டேர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கல அந்த ட்ராக் ஸ்பின்னர்ஸ்க்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸே போதுமான அளவு அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பற்றி பார்த்துருவோம். ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதா, இனிஷியலாக பவர் பிளேவை எஸ் அட் த சேம் டைம் யூட்டிலைஸ் பண்ணி அவனு பவர் பிளேவை, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேட் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அவுட் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை தான் பண்ணுறாங்க இந்த அபுதாபி ட்ராக்ல. அப்படி பண்ணக்குள்ள அங்கே எந்த அளவுக்கு சீ மூமெண்ட் இருக்குது அது அந்த விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுறாங்க பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அதை மறந்துட்டு தேவையில்லாத ஷாட்ஸுக்கு போய் தேவையில்லாமல் வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க, அதாவது அவங்களாவே கொடுத்துட்றாங்க ஆப்போனன்ட் டீமுக்கு. அது வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது டீம் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற டீமுக்குலாம். ஸோ இதுதான் நடந்தது. ஸோ கேகேஆர் மேட்சாக இருக்கட்டும், ஸோ இந்தமாதிரி இன்ஃபேக்ட் வந்து கடைசி விளாண்டு இங்கே ரெண்டு மேட்சுமே கேகேஆர் தான் விளையாடிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு மேட்ச்லையுமே கேகேஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரிவை சந்திச்சது. பட் இருந்தாலும் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து கொஞ்சம் வந்து அதுலேருந்து ஏறி வந்து ஒரு 190+ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அட் த சேம் டைம் இங்கே இன்னொரு விஷயமும் பார்க்கணும். நான் சொன்ன அந்த க்ரீன் ஸ்டிச் அது கண்டிப்பாக அதோட வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ட்ராக்ல. இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட் வருவோம். ஸோ இந்த அபுதாபியை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்குது. ஸோ போன மேட்ச் நடந்ததுமே நிறைய விதமான குழப்பங்கள், எப்படி 190+ ஸ்கோர் போச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தரே இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, ஏன் ப்ரோ இப்போலாம் வந்து பவுலர்ஸ் வந்து பெரிய டாமினன்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பவுலர்ஸ் டாமினன்ஸ் பண்ணுவாங்க, அது ஸ்பின்னர்ஸ் மேபி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே வர ஒரு மேட்சஸ் எல்லாம். பட் இருந்தாலும் அது அபுதாபியில் எந்த அளவுக்கு இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்குன்றது தெரியாது. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு அந்த மேட்சை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ அந்த மேட்சில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக சுனில் நரேன் வந்து தான் அந்த மேட்ச் வந்து டேர்ன் ஓவர் ஆச்சுன்னு சொல்லணும். பட் சுனில் நரேன் வந்ததும் ஸ்ரேயஸ் அய்யர் பண்ண பெரிய தப்பு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயினான பவுலர் ஒரு ரபாடா அண்ட் நார்கியா. ஸோ மேபி நார்கியா எடுத்துகிட்டு வந்தார், பட் இருந்தாலும் நார்கியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சுனில் நரேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணாவே அந்த ஓவரை ஃபேஸ் பண்ணிட்டார். அதை விட முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி வெறும் துஷார் தேஷ்பாண்டே அஸ்வின், ஸோ இவங்கள தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் நரேன் விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ நரேன் விக்கெட்டை எடுக்கணும்னா அந்த பேஸில் ஷார்ட் பிச் பால் போடணும். ஸோ நீங்கள் வந்து ஏனா தானே பேஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அங்கே ஷார்ட் பிச் பால்லாம் போட்டிங்கன்னா அவர் வந்து விக்கெட் எடுக்க முடியாது, அவர் தூக்கி சிக்ஸ் தான் அடிப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கடைசியாக தான் அவர் வந்து அந்த ரபாடாவை எடுத்துகிட்டு வந்து அந்த ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு மேலே அந்த செஸ்ட் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் போட்டார், அங்கே வந்து சுனில் நரேன் அவுட் ஆனார். இதை முதவே பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக கேகேஆர் ட்ரபுள் வந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் ஸ்கோர் வந்து 190+ தொட்டிருக்காது. ஸோ அப்படியே செகண்ட் ஆஃப் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த 5 விக்கெட் ஹால்ன்றது எஸ் ஒரு பிளேயராக அவருக்கு வந்து எமர்ஜிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த 5 விக்கெட் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எடுத்தார் அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை கொடுத்துட்டு தான் போனாங்க, அவர் எடுத்துட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் விக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே அவரை தான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை அடிக்க போய் தவளமாக அவுட் ஆனது. எஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இங்கே வந்து டேர்ன் இல்லைனாலுமே ஸ்பின்னர்ஸால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அந்த டைமென்ஷன்ஸ் வச்சு. ஏன்னா கொஞ்சம் வந்து மிஸ் டைம் ஆனாலுமே அது வந்து பவுண்டரியில் என்ன கேட்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருண் சக்கரவர்த்திக்கு நடந்த ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அக்சர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா போல் டேனர், அவர் தேவையில்லாமல் ரூம் கிரியேட் பண்ணி அந்த ப்ரெஷர் தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ ப்ரெஷரில் வந்த விக்கெட் தான் அந்த 5 விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு. ஸோ இது வந்து ட்ராக் வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். இந்த அபுதாபி ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே இங்கே வந்து சீமஸ்க்கு ஒரு பெட்டரான ஒரு சப்போர்ட் இருக்கும் அந்த 40 ஓவருமே. அட் த சேம் டைம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் வந்து பார்த்து ஆடணும். இங்கே வந்து டிஃபெண்டபிள் ஸ்கோராக வந்து ஒரு 172 ஒரு 175 இருந்தாவே ஒரு நல்ல டிஃபெண்டபிள் மினிமம் ஒரு 170 இருந்தாவே டிஃபெண்ட் பண்ணலாம் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்குமே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீசன் ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் டைமென்ஷன்ஸ் வைஸ் அவங்களால ரொம்ப ஈஸியாகவே பிக் பண்ண முடியும் விக்கெட்ஸை. கொஞ்சம் வந்து ஸ்லோயர் துருதி தூக்கி போட்டாவே பேட்ஸ்மேன்ஸ் அடிக்க ஆசைப்பட்டு கொஞ்சம் வந்து மிஸ் டைம் ஆனாலுமே அது வந்து கேட்சாக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட்.
அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். பென் ஸ்டோக்ஸ், ராபின் உத்தப்பா, ஸ்டீவன் ஸ்மித், சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், ரியான் பராக், ராகுல் டிவாட்டியா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸ்ரேயஸ் கோபால், அன்கித் ராஜ்புட், கார்த்திக் தியாகி. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ்ன்னு பண்ணால் மேபி லோம்ரோரை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இப்படி தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். பட் இருந்தாலும் பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அன்சேஞ்சு லெவலாக போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. மேபி வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நான் சொன்ன மாதிரி மஹிபால் லாம்ரா உள்ள இருக்காரு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரலாம் ஒரு ரியான் பராக் பதிலாக. பட் ரியான் பராகே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேபி செக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஓப்பனிங் அனுப்புறது ஒரு பெரிய பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபயராக மறுபடியும் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கடைசி மேட்ச் இவங்க லாஸ் ஆனதுக்கும் அதுதான் வந்து ஒரு பெரிய ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அந்த மேட்ச் லாஸ் ஆனதுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரை இன்னும் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்காதது. ஏன்னா அங்கே இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே மட்டும் தான். எஸ் விஜய் சங்கர் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பிளேக்கு வந்தார். பட் இருந்தாலும் அதை ஆரம்பிச்சு விட்டது மணிஷ் பாண்டே தான். ஸோ அவரோட விக்கெட்டை மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஓவர் போட்டிருந்தாலும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த வந்து ஒரு லாஸ் வந்து அவங்களா தேடி போய் உட்காந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த சேஞ்ச் பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ரோஹித் சர்மா, சௌரவ் திவாரி. ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் படி ரோஹித் சர்மா இந்த மேட்சும் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து அதுக்குள்ளே மேபி ஃபிட்டாக ஆகிட்டாருனா ஸோ அவர் தான் ப்ளே பண்ண போகிறார் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் வரதும் இல்லாமல் அவர் வந்து கேப்டனாக தான் ஒருவர் உள்ளே வந்தார்னா. அடுத்து குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, கேரன் போலாட், க்ருணால் பாண்டியா, நாதன் குல்ட்ரனல், ராகுல் சஹர், ட்ரென் போல்ட், பும்ரா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டார்ஸ் பற்றி பார்த்துருவோம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 10 வாட்டியும், மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 11 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ச் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 164. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், குவிண்டன் டிகாக், ஸ்டீவன் ஸ்மித், சூரியகுமார் யாதவ். அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். பென் ஸ்டோக்ஸ், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இஷான் கிஷன், குவிண்டன் டிகாக், சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர். நான் வந்து நாலு கீப்பருமே சூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே நாலு பேருமே மஸ்ட் பிக்கா ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வச்சிங்கன்னா நான் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் ஜாஸ் பட்லர் மட்டும் மஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லுவேன் ஷார்ட் லீக்கு. இங்கே அடுத்து சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன். ஸோ வந்து மஸ்ட் பிக்குன்னு நான் சொல்லனாலுமே நீங்கள் அவங்களோட டீமுக்குள்ளே எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இஷான் கிஷனை பற்றி நான் சொல்லத்தாலும் அவர் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் இங்கே சஞ்சு சாம்சனை பற்றி கண்டிப்பாக பேசணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இத்தனை மேட்சாகவே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் கிரியேட் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச் அஃப்கோர்ஸ் வந்து அடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சீசன் டு சீசன் நடக்கிறது தான் சஞ்சு சாம்சனோட கெரியரில். இங்கே வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நம்மளால் கணிக்க முடியாது. பட் இருந்தாலுமே என்ன கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அந்த பேச கொஞ்சம் விரும்பக்கூடிய ஒரு பிளேயர் தான். அந்த பேசுதுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த பேக் ஸ்விங்கிறது இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மற்றமாரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோல்டர்லேருந்து பின்னாடி வரைக்குமே பேட் வந்து ஸ்விங் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த ஒரு டைமிங்க்கு தான் அவர் பார்ப்பார். மேபி அவருக்கு இந்த ஒரு ட்ராக் வந்து கொஞ்சம் வந்து விருப்பமான ஒரு ட்ராக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த ட்ராக்லேயும் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் திருத்திக்க பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் திருத்த ஆரம்பிச்சு தான் போன மேட்ச் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணார். பட் மறுபடியும் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரியேட் ஆகிடுது. ஒரு ஷாட் அடித்ததுமே எஸ் மறுபடியும் இந்த ஓரளவு இன்னொரு ஷாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா மறுபடியும் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் தேவையில்லாத ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஓரளவுக்கு ரீசெண்டாக ஆடுவான் தான் நான் எதிர்பார்க்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ஒரு பவுலரோ இல்லை வந்து ஒரு ஆல்ரவுண்டரோ 9 கிரெடிட்ஸில் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் மஸ்ட் பிக்குன்றது குவிண்டன் டிகாக் அண்ட் ஜாஸ் பட்லர் என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்காக நீங்கள் வந்து வச்சு போகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் தான் என்னோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். ஸோ அதுக்கு வந்து பின்னாடி வருவோம். இப்போ வந்து அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். சூரியகுமார் யாதவ், ஸ்டீவன் ஸ்மித், ராபின் உத்தப்பா. ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பென் ஸ்டோக்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பும்ரா, ட்ரென் போல்ட், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குவிண்டன் டிகாக்கை கேப்டனாகவும் ஜாஸ் பட்லரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். குவிண்டன் டிகாக்கை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா குவிண்டன் டிகாக பொறுத்த வரைக்கும் செம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கே இந்த ஒரு இந்த மேட்ச்சில் மெயினாக சொல்லணும், இந்த மேட்ச்சில் அவர் கேப்டனாக போகிறது கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்லேயே நான் வந்து குவிண்டன் டிகாக்கை போகிறது கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் சிஎஸ்கேவோட போர் பர்ஃபார்மன்ஸால் குவிண்டன் டிகாக்கு அதை மென்டலாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பாதிச்சிருக்காரு. அதுவும் அவர் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுன்றதெல்லாம் கண்டிப்பாகவே பாதிச்சிருக்காரு அந்த ஸ்கோரில் இருந்து.
மேபி இந்த மேட்ச் வந்து மென்டலாக கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்குள்ள அந்த ஒரு ஒரு தோய்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் கிட்ட வரும். ஸோ கண்டிப்பாக நடுவில் ஒன் ஆர் டூ ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாங்க தான். ஸோ இன்னும் குவிண்டன்டிக்காக்கு அந்த மாதிரி இன்னும் ஒன்றும் ஆகலன்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். மேபி அது இந்த மேட்சாகவும் இருக்கலாம், இல்லாட்டியாகவும் போகலாம். பட் இருந்தாலும் நான் வந்து குவிண்டன்டிக்காக ஏன் வந்து இங்கே கேப்டன் அதையும் மீறி சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற மாதிரி அவரோட ஃபார்ம் அண்டு வந்து அவர் விளையாடக்கூடிய ஒரு இடம் ஓப்பனிங் ஸ்பாட்ன்றதுனால ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்லவே தேவையில்லை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேஸ் ரொம்பவே பிடிக்கும் இங்கே. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து ஆப்போனன்ஸ் சைடில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் இனிஷியலாக பவுல் பண்ணுவார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து ட்ரபுள் பண்ணுவாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு டவுட்டுன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேச தான் விரும்பக்கூடிய ஒரு பிளேயர் குவிண்டன் டிகாக். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த அளவுக்கு பேஸ் கொடுத்தாருன்னா ஸோ அவருமே மேபி அதை கவுண்டர் அட்டாக் பண்ணி அடித்தாலுமே ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மேபி இதே வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம் நான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக ட்ரபுள் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் குவிண்டன் டிகாக் அந்த பேச விரும்பக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்தால் அந்த பேட்டிலாக பார்க்கணும். ஸோ இதனால தான் மட்டும்தான் நான் வந்து குவிண்டன் டிகாக்கை கேப்டனாக கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து வைஸ் கேப்டனாக நான் வந்து பட்லரை கொடுத்துருக்கேன். ஸோ பட்லரை வைஸ் கேப்டனாக கொடுத்ததுக்கு மெயினான ரீசன் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எதிர்க்க ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பட்லர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணுவார் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா இத்தனை ஒரு தடங்களுக்கு அப்புறமும் பென் ஸ்டோக்ஸ் அவர் வந்து ஓப்பன் பண்ண வைப்பாரான்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் பட்லர் அண்டு உத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒன் டவுன் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித், அதுக்கப்புறம் சஞ்சீவ் சாம்சன், அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ். இதுதான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனில் இருக்கக்கூடிய ஆர்டர். மேபி ஸ்டீவ் ஸ்மித் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பட்லரை ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அட் த சேம் டைம் ரிவர்ஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து ஓப்பன் பண்ணி அதே மும்பை இந்தியன்ஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு 70+ ஒரு ரன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே அடிச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மேட்ச் மட்டும் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எதிர்க்க அவர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வைஸ் கேப்டனாக வச்ச ரீசன். இன்ஃபேக்ட் வந்து பட்லர் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார்னு தெரிஞ்சால் நான் வந்து தைரியமாக குவிண்டன் டிகாக்கை வைஸ் கேப்டனாக வச்சுட்டு நான் வந்து பட்லரை தான் கண்டிப்பாக கேப்டனாக வச்சிருப்பேன். ஸோ பட்லர் இப்போ ஓப்பன் பண்ணுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ள ஒரு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டீம் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் டீம் டூ கிரியேட் பண்ணணும், ஒரு கிராண்ட் லீக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு பவுலர் சஜஸ்ட் பண்ணுவேன். அது அபுதாபி ட்ராக்ன்றதுனால கண்டிப்பாக இனிஷியலாக பேஸ் பவுலர்ஸை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்த டீம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுதோ அந்த டீமோட டெத் பவுலர்லேருந்து மேபி வந்து ராஜஸ்தான் வந்து பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு பிளைண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை கேப்டனாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் மேபி பவுல் பண்ணாங்கன்னா மேபி இங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ணால் இங்கே தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து குழப்பமாக ஏற்படும். அதாவது ட்ரெண்ட் போல்ட்டை போடுறதா ஜஸ்பிரீத் பும்ராவை போடுறதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பும்ராவை தான் வந்து கேப்டன் சாய்ஸுக்கு நான் வந்து பிக் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ணாங்கன்னா ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் செம்மையான ஸ்டீமர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. டாப் டூ வேர்ல்டே டாப் டூவில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான், பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் தான். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டோட பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்டே அவர் நியூ பாலில் போடுறது. எஸ் ஓல்டு பால்லையும் போடுவார் பட் இருந்தாலும் நியூ பாலில் இருக்க எஃபெக்டிவ்னஸ் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட ஓல்டு பாலில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. பட் ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் நியூ பாலாக இருக்கட்டும் ஓல்டு பாலாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டுக்கிட்டு இருப்பார் பும்ரா. ஸோ அதனால தான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு பிக்குன்னு நான் கேட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. மேபி மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் வந்து பவுல் பண்ணாங்கன்னா பும்ரா, அப்படின்னு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் ஆர்ச்சரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு போகலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே தவிர ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை செகண்டாக பவுல் பண்ணிட்டோம் ஸோ ஏதோ ஒரு ரீசன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பும்ராவை கேப்டனாக வச்சு கூட ஒரு டீம் நீங்கள் கிரியேட் பண்ணி கண்டிப்பாகவே கொண்டு போகலாம். இது நான் ஏன்னா டீம் டூ வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணலை. மேபி அதை நான் வந்து டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவேன். நான் கிரியேட் பண்ணனா ஸோ கிரியேட் பண்ணனா ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஸோ டெலகிராமில் என்ன மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதை வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு என்னோட ரெண்டாவது டீமுக்கு உண்டான கேப்டன் சாய்ஸ் நான் வந்து பும்ரா தான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை வைஸ் கேப்டன் சாய்ஸ், அதாவது பும்ராவை கேப்டனாகவும் சூரியகுமார் யாதவை வைஸ் கேப்டனாகவும் வச்சு நீங்கள் இன்னொரு டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூசஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீம்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதே தான் என்னோட டெலகிராம் சேனல் நேம். நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தர் ஆடம் கேப்சர் டைப் பண்ணுங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்க அங்கே சஜஷன் என்னோட சேனல் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் வந்துருக்கேன் நினைக்கிறேன். அப்படி யூஸ் வந்து இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.